Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வைரஸ் காய்ச்சல் நோய் தொற்று இதெல்லாம் ஏற்படாம தடுத்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பழத்துல இருக்கக்கூடிய விதையை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்ன பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளி பழத்தோட விதைகள் தான். பப்பாளி பழத்துல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பப்பாளி பழ விதையிலுமே இருக்குது. இந்த பப்பாளி பழ விதையை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான இந்த பப்பாளி பழத்தோட விதையை எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான தேன் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே சாப்பிடுங்க. பப்பாளி பழ விதையோட தேன் கலந்து நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பும் சரி பொட்டாசியமும் சரி இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிச்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதா இருக்கு. மேலே இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அதாவது வயிற்றுல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதா இருக்கும். பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மலம் இலக்கியா செயல்படும். அதே மாதிரிதான் இந்த பப்பாளி பழத்தோட விதையும் நல்ல ஒரு மலம் இலக்கியா செயல்படுங்க. இது பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால நமக்கு எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாது. நோய் தொற்று ஏற்பட்டாலும் அதுல இருந்து நம்மள முழுமையா பாதுகாக்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து அதிகப்படுத்தும். அதனால நீங்க பப்பாளி பழம் வாங்கினீங்க அப்படின்னா அதோட விதைகளை வந்து நீங்க தூரப்படாதீங்க. ஒன்னா அப்பவுமே சாப்பிடா இருந்தா கூட இந்த தேன்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பப்பாளி பழ விதைகளை நல்லா காய போட்டுட்டு பவுடரா திரிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கான டெய்லி நீங்க சாலட் கூட மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க எந்த விதமா கூட அந்த பவுடரை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காதுங்க. தாராளமா நம்பி இந்த ஒரு ரெமெடியை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம், பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.